Yes, I scored in coming to my friends. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலாமா லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நீ என்ன திரும்ப பார்க்க போகிறோம், எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதான் சொன்னல அக்ரிகல்ச்சர் மூணு செடி கல்யாணத்துக்கு போனோன்னா அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இங்கே ரெண்டு செடி வச்சுருக்கேன், திருப்பியும் இன்னும் மூணு செடி இருக்குது. செம்ம வெயில் படிவீங்க, வாங்க வீடியோவில் போகலாம். சரி வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இது நெல்லிக்காய் செடி நினைவு, இது இது வாங்கி இன்னும் ரெண்டு செடி இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நோண்டலாம், நோண்ட ஆரம்பிக்கலாமா? தாக்கிட்டா நான் யூஸ் பண்ணுறதே மம்டி தாங்க. யூஸ் பண்ணுறது மம்டி பாருங்க. ரொம்பவே கூதுங்க, ஃபியூ மினிட்ஸ் தோண்டியாயிடுச்சு பாருங்க, நல்ல ஆழமாக தோண்டி ஆயிடுச்சு. இப்போ இது பண்ணலாமா? வாங்க வெளியலாம். ஒரு பிச்சேச்சு நல்லா இதுதாங்க இருக்கு அப்படிங்க. எல்லாமே எனக்கு ஒரு டவுட்டு, எல்லாருமே எதுக்கு பிளாஸ்டிக்ல? அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க, என்னன்னு தெரில டவுட்டு. எதுக்கு இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கவர்ல தராங்கன்னு தெரில. அந்த இதெல்லாம் எப்படின்னா எப்படி சொல்லணும்னா, இங்கே ஒரு செடி வாங்குங்க, ரோஸ் செடி, அதுலேருந்து பிளாக் கலர் ஒரு இது இருக்கும், அது வந்து அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இப்போது நம்ம ரெண்டாவது செடி பிளான் பண்ணிடலாம். நல்லா மண் ஈத்து விட்டுமோ, இல்லைன்னா அது கூட இருக்காது. நல்லா முடிச்சிச்சு பாருங்க, நிதர்தான் தரல, பாதி வேலை முடிஞ்சிச்சு. முடியலங்க இன்னும் நேரம் பண்ணதுக்கு. யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்தமாரி நோட்டிஃபிகேஷன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வர மாதிரி ஏன் சரி நில்லுங்க வர. இப்போ மாங்காய் செடி ட்ரை பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி கம்பி பார்த்தீங்களா, என் கையில் குத்திடுவோம். ஜஸ்ட் மிஸ் எடுத்துட்டேன், சின்னதாக இருக்குது ஒருபாடு, ஆனால் செம்ம ஸ்ட்ராங் இருக்குதுங்க. தீ போட்டு விளாண்டு தீ போட்டேன். சரி வாங்க இப்போது குழி தோண்டிகிட்டு இருக்கேன் பாருங்க, குழி தோண்டிட்டு தான் இருக்கேன். மாங்காய் செடி நட்டிடலாம் கொஞ்ச நேரத்தில். பை பாய். செடியும் எப்படியாவது நட்டிடலாம் மாங்காய், இது அது வச்சுட்டேன் இன்னும் புரியணும். ஆனால் சிலதெல்லாம் ரெட் மண்ணாக இருக்குது, இதில் வந்து ஒரு சாதா மண் தான் இருக்குது. நான் இன்னொரு மாங்காய் செடி வளர்த்தேன், அது இன்னும் தண்ணி, இது ரெண்டும் இப்போ அந்த தேவைக்கு இது பண்ணு, ஆனால் இன்னும் லேட்டாக இது. இந்த செடிக்கு என்ன நேம் வைக்கலான்னு சொல்லுங்கள் அப்புறமா, அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா, நீங்கள் வச்சிடலாம். வச்சிட்டேன் இப்போ மண்ணை போட்டுடலாமா? மண்ணை போட்டுட்டோம், எல்லாம் போடக்கூடாதுங்க.
இன்னொரு வீடு ஒரு இது கம்பேர் பண்ணால் அதிபதியாக அதிடும் வரும். புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட்டாக கண்டின் பண்ணுற எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு செடி இது அது நட்டுட்டு இன்னொரு உங்களுக்கு காமிறோம். பை பாய். கிட்டோம் என்ன பார்த்துக்கோங்க, அப்படியே ரவுண்டாக சுற்றி ஒழிச்சு வச்சுக்கிறேன். அப்படியே வாங்க போய் தண்ணி ஊற்றிடலாம். முடியல இது வாயிருங்களா என்ன ஒரு கிடமே உங்களுக்கு தான் தெரில. இன்னும் சம தண்ணியில் ஃபோன் வேறு சூட வச்சு ஐட்டமாக்கீங்களா? நம்ம செடி தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி குடிச்சுட்டுமா குடிச்சுட்டு தொழுத்துட்டு போலம் பிள்ளைக்கு போலமாங்க. அவங்க கையில் காங்கிரம் ஒரு கையில் புறா சத்தியம் அது சாமியினால சத்தியம் இருக்கும். எப்படின்னா பாருங்க அப்படியே ஃபுல்லாக மாங்காய் ஃபஸ்ட்டு செடி அதுக்கப்புறம் லாஸ்ட்லேயும் மாங்காய் செடி எப்படி ஃபஸ்ட்டு தண்ணி இப்படி பண்ணிடலாம். நான் இவ்வளோ நேரமாக ஸ்டாண்டு ஃபோன் ஸ்டாண்டு இல்லை எனக்கு அதனால் வண்டி இருக்கு பயமே இருக்கு. வண்டி இல்லைன்னா பண்ண முடியாது அதனால், ஏன்னா ஸ்டாண்டு வாங்க முடியாதுங்க. வாங்கினா நான் வச்சுடுவேங்க. தண்ணி ஊத்துறேன் ஊத்துறேன். ஒரு நிமிஷம் ஃபோனில் தண்ணி போட்டுச்சு. ஐயோ எங்கள் அக்கா பார்த்தா திட்டுங்க ஃபோனை. என்னடா பண்ணு சரி இங்கே வச்சிடுறோம் உங்களுக்கு அழகா தெரியும். ஒரு நிமிஷம் தண்ணியும் தண்ணியில் பொட்டிச்சு போட்டாச்சு. அவ்வளோதாங்க போலாங்க. பக்கெட் எடுத்துட்டேன் வண்டி இருக்குது அது வண்டி ஏற்றிக்கலாங்க. வச்சுட்டேன் போயிடலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் காமினும் ரொம்ப நாள் ஆசை. ஒரு நிமிஷம் இங்கே வேண்டாடா எப்போவுமே இங்கே பிடிக்கிற இடத்துல இங்கே பாருங்கண்ணா தவகில் ரெண்டு தவகில் இருக்கு. ஏன் தெரில டெய்லியும் நான் அந்த செடிக்கு தண்ணி போடும்போதுலாம் இருக்குதுங்க. ஒரு செடி எப்பயோ நட்டிட்டேன், இனி ஒரு செடி நட்டினேன். நான் மூணு செடி எடுத்தேன்னா மூணு செடி நட்டினேங்க. காலையில் ஒன்று நட்டிட்டேன். பை பை. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்தமாரி புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பை பாய். ஏஎஸ்ஐ ஸ்குவாட் இன் ஷாபீர்.